வணக்கம், என் பேர் வந்து ஜவஹர். என்னுடைய கடை நேம் வந்து பாரதி டெக்ஸ்டைல்ஸ். நாங்கள் வந்து மூணு கிழமை இந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த தொழிலில் 40 வருஷமாக நான் இருக்கேன். நீங்கள் வந்து நம்ம விளக்கூன்ல இருந்து மகால் வடம்பை தெருக்குல வந்தீங்கன்னா நம்ம கடை வந்து லெஃப்ட் சைடு 7வது கடை வரைக்கும் வரும். கடை வந்து ஓப்பனிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணி, நைட்டு வந்து 10 மணி, சண்டே வந்து எல்லா நேரத்துலேயுமே கடை உண்டு. நம்ம கடையில் வந்து என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, லேடிஸ் ஐட்டம்ஸில் பார்த்தீங்கன்னா சாரீஸ், சாரீஸ் ஃபேன்சி சாரீஸு, இப்போ உள்ள லேட்டஸ்ட் காப்பர் சில்க் அது உண்டு, பிட்டு சாரீஸ் அது உண்டு, நியூ பிட்டு சேலை இருக்குது, ஃபேன்சி சேலை இருக்குது, நியூ சேலை இருக்குது, நைட்டிஸ் நைட்டிஸ் வந்து நீங்கள் 5 வயசு பொண்ணுலேருந்து எல்லா சைஸும் நாங்கள் வச்சுருக்கோம். ஆவாடை, சிமீஸு, இது போல் இன்னர்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே உண்டு. இன்னர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சின்ன பிள்ளைகள் ஐட்டத்துலேருந்து பெரியார் ஐட்டம் வரைக்கும் அனைத்துமே உண்டு. சால்வைகள், சால்வைகள்லாம் 25 ரூபாயிலேருந்து 25 ரூபாய்க்கு நம்மளுக்கு வந்து வெளியேறதுக்காக நம்ம ரேட் கம்மியாக இருக்கும். எத்தனை குவான்டிட்டி 100, 200 வேணாலும் ஒரே ரகத்தில் ஒரே அந்த மாதிரி ஐட்டம்ஸ் உண்டு. வேஷ்டி, வேஷ்டியில் வந்து 4 மணி, 8 மணி, 9 மணி, 10 மணி வேஷ்டி இருக்குது, கலர் வேஷ்டி இருக்குது. துண்டு, துண்டில் ஒரு 30-40 ரகங்கள் வச்சுருக்கேன். விலை கம்மியிலேருந்து விலை கூடுமா இருக்குது, சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸில் நினைத்த ரகமே உண்டு. அப்புறம் கைலி, கைலியில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரகங்கள் வச்சுருக்கோம். 90 ரூபாயிலேருந்து 110 ரூபா வரைக்கும் கைலி ரகங்கள் உண்டு. சரி, கலர் கலர் கைலி அதில் உண்டு. இப்போ ரெடிமேட் ஷர்ட் இருக்குது, ஒயிட்டு கலரு எல்லாமே உண்டு. பேண்ட் செட்டு செட்டு இருக்குது நமக்கு, அது நீங்கள் அப்புறம் வந்து பெட்ஷீட் ரகங்கள், பெட்ஷீட் வந்து நீங்கள் வந்து விலை கம்மியிலேருந்து சொசைட்டி அரைக்கி நேற்று ரகமே வச்சுருக்கோம் நமக்கு. அது போக வந்து மெத்த விரிப்பு, மெத்த கவர், பராணி உரல் வந்து சாமி வீட்டை வந்து நிறையா பண்ணிக்கிறது, ஹோல்சேல் பண்ணிக்கிறது. தமிழ்நாடு போகிறது நம்ம சிலருக்கு சப்ளை போயிட்டுருக்கு. நீங்கள் அதில் வந்து எல்லா ரகமும் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 15 ரூபாய் துண்டு வந்து உங்களுக்கு சாமி சேலை, துண்டு, பாவாடை அனைத்து ரகமும் அதில் உண்டு. விநாயகர் துண்டு, பத்து பாவாடை அனைத்துமே உண்டு. இந்த விடுதலை அனைத்து ரகமே காட்டுறோம். அந்த ரகத்தை பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான நீங்கள் காண்டக்ட், நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஆர்டர் கொடுத்து பணத்தை கட்டிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு கொரியரில் அனுப்பிச்சி விட்ருவோம், இல்லை பண்டல் போட்டு அனுப்பிச்சி விட்ருவோம். யார் மூலமாக அனுப்பிச்சாலும் சரி, இல்லை நீங்களும் எடுத்துக்கிட்டாலும் சரி, அது வந்து சரி பண்ணலாம். என்ன சார் பார்க்குறோம் சார்? இப்போ நம்ம கைலி ஐட்டம் பார்க்குறோம். கைலி ஐட்டம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 2 10 கைலி, மூட்டின கைலி. இப்போ சாதாரண 100 ரூபா விற்கிற கைலி, நீங்கள் கட்டாக எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 78 ரூபா, ஒரு கட்டுக்கு 20 பீஸ் இருக்கும், 1500 ரூபா வரும். இது வந்து நிறையா வியாபாரிகள் வாங்குறாங்க. ரீட்டெயிலில் அவங்க 100 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து ஒரு ஸ்டார்டிங் ரேஞ்சு. இதுக்கும் கீழே நாங்கள் தீபாவளி நேரத்துலலாம் நிறைய ரேஞ்சு வச்சுருப்போம். 65 ரூபா, 60 ரூபாய்க்குலாம் கைலி வாங்கி வைப்போம். அது ஒரு டைப்பு. இது வந்து ரெகுலர் வியாபாரத்துக்கு நல்லாயிருக்கும். இந்த ஐட்டம் ரஃப்யூஸும் நல்லா இருக்கும், ரஃப்யூஸும் ரொம்ப நல்லா இருக்கும். என்ன காரணம் பண்ணியா, லைட்டாக மிக்சிங் இருக்கனால உழைப்பு நல்லா இருக்கும், துணி நல்லா இருக்கும், உழைப்பு நல்லா இருக்கும், துணி நல்லா ரஃப்யூஸ் அருமையாக இருக்கும் சார். 90% நான் வந்து வியாபாரத்தை பெருமையாக சொல்ல, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வந்து 40 வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்கேன். நான் இந்த ஃபீல்டில் 40 வருஷம் இருக்கிறதுனால இது வந்து 90% நீ எப்படி குவாலிட்டி பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு முன்னாடி நான் பார்த்துருவேன். இந்த நூல் என்ன, என்னுடைய உழைப்பு என்ன, என் தன்மை என்ன, எல்லாமே நான் பார்த்து தான் இதை வந்து நான் எடுக்கிறேன். ஸோ நீங்கள் குவாலிட்டி வைஸ் வந்து 90% வந்து நான் திருப்தி படுத்திடுவேன். 10% என்னை அறியாமல் இழந்தால் தானே தவிர, அதுலேயுமே நான் வந்து ஒவ்வொரு ஐட்டம் சார் வாங்கவே மாட்டேன். ஆனால் இது இன்னொரு ஒரு விஷயமும் சொல்லிடுறேன் நான், இது வீடியோக்காக சொல்கிறேன், உண்மையாக சொல்லிடுறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் என்னுடைய சப்ளையர், என்னுடைய பையர், நான் வாங்கக்கூடிய பையர்ஸ் போகாமல் எப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இவங்க போனால் வந்து சரியில்லாத குவாலிட்டி கொடுத்தா திருப்பி கொடுத்துருவாங்க அப்படின்ற பயத்தோடய நான் இது வரைக்கும் மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க. அவங்க கண்டிப்பாக என்கிட்ட வந்து நல்ல பொருள் மட்டும்தான் அனுப்புவாங்க. எந்த ஒரு பொருள் வந்து டேமேஜ் மிஸ்டேக் எதுவும் இருந்தாலும் உடனே நான் திருப்பி கொடுத்துருவேன். அதே போல் என்கிட்ட வாங்கிட்டு போகிறவங்களும் ஏதாவது டேமேஜ் மிஸ்டேக்னு சொன்னாங்கன்னா உடனே நான் வந்து வாங்கிடுவேன். அதுக்காக அதனாலேயே நான் இத்தனை 40 வருஷம் நான் கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வரக்கூடிய கஸ்டமர் நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் பண்ணி வச்சுருக்கேன். ஆமாம், இதில் வந்து லோ ரேஞ்சு கொடுத்துட்டேன். இதுக்கு அடுத்து இந்த மாதிரி ரேஞ்சு பாருங்கள். இது எல்லாமே வந்து நான் மூட்டின கைலி. ஆமாம், 2 10 மூட்டின கைலி 145 ரூபா. இதெல்லாம் வந்து 60-70 மாதிரி சாஃப்டாக இருக்கும் துணி, 220 ரூபா. இது வந்து நண்டு கைலி. நீங்கள் ரேட்டு வந்து நீங்கள் கடையில் வந்து விசாரிச்சுக்கோங்க. அதில் சில இது இருக்கிறனால சொல்கிறேன், ரேட்டு வந்து கம்மியாக இருக்கும். வெளியே விற்கிற ரேட்டு வேறு, ஏன் ரேட்டு வேறு. நீங்கள் ரேட்டை செக் பண்ணிட்டு எங்கள் ரேட்டு கேளுங்க, ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த பிராண்டடும் வச்சுருக்கோன்றதுக்காக இதை உங்களுக்கு சொல்கிறேன். ஆமாம், அதே போல் பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டு கைலி, 100 ரூபா இருக்குது. இது வந்து 100 ரூபா இந்த கைலி. இந்த லேபர்ஸ்லாம் இந்த கைலி நிறையா விரும்புகிறாங்க. இது வந்து நல்ல உழைப்பு இருக்கும்,
100 ரூபாய் 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 100 ரூபாய்